வணக்கம் நண்பர்களே, சாத்தியம் கிரியேஷன்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி. நம்ம சேனல் வந்து நிறையா ப்ராடக்ட் வீடியோ போகிறதுனால நார்மல் வீடியோஸ் போட முடியல. ஸோ ப்ராடக்ட் வீடியோஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய்ட்டு உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்றத பாருங்கள். ஓகேங்களா? காஸ்மெட்டிக்லேருந்து காமமெட்டிக் வரையும் எல்லாத்துலேயும் நிறைய ப்ராடக்ட் வந்து வச்சுருக்கோம், நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னாக்கா, சுயன்பத்தில் வரக்கூடிய தவறுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதோட விளைவுகள் என்ன அப்படின்றத பற்றியும் பார்ப்போம். ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா, வேர்ல்டில் இருக்க எல்லா கண்ட்ரிலையும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா, சுயன்பம் தான். சுயன்பம் சொன்னாலே எல்லா இடத்துலையுமே ஒரு கலவரம் வந்து உண்டு வாங்கணும் வச்சிங்களேன். அவங்களுக்கு அதாயிரம் இதாயிரம்னு ஏதாவது ஒரு பிட்டை போடுவாங்க. இதே ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து யூகே இல்லை யூஎஸ் மாதிரியான வளர்ந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, 14 வயசுலேயே அவன் ஏதாவது சந்தில் போட்டு சொருகிட்டு இருப்பான். ஒன்றும் அவனுக்கு பெரிய விஷயம் கிடையாது. என்ன ஏன்னா அந்த மாதிரியான கல்ச்சர் அவங்களுக்கு. ஆனால் நம்மளது அப்படி கிடையாது. இப்போ 2K கிட்ஸ் தான் கொஞ்சம் தேறிக்கிட்டு வராங்கன்னு வச்சிங்களா, இந்த விஷயத்தில் தேறிக்கிட்டு கூட இல்லை ஊறிக்கிட்டு வராங்கன்னு வேணால் சொல்லலாம். 90s கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கடைசி வரையும் சைட் அடித்து கையடிச்சு காலத்தை ஓட்டிட்டாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருந்துச்சு. நாங்களாம் பார்த்தீங்கன்னா சுயம்பம் பண்ணாக்கா உங்களுக்கு உறுப்பு வந்து சிறுத்து போயிடும், வீரியம் வந்து குறைஞ்சி போயிடும் அப்படின்வாங்க. அதெல்லாம் சும்மா கதை. அடிக்கடி நம்ம ஆணுறுப்பை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி தோணும், நமக்கு சின்னதாகிடுச்சோ, நமக்கு வந்து சுருங்கி போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி தோணும். உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போய் கண்ணாடி முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து உங்களுடைய ஆணுறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் மற்றவங்கள பார்த்து பார்த்து நீங்கள் பழகினதுனால உங்களுடைய ஆணுறுப்பு வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் என்ன, உண்மையாண்மை என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து குறை கிடையாது. இந்த வீரியம் குறைஞ்சிருது, சுருங்கி போகிறது, அப்புறம் வந்து வழுக்கை விழுந்துடும், உனக்கு கண்ணு தெரியாமல் போயிடும், குழந்தை பிறக்காது அப்படின்றதுலாம் எந்த விதமான ஆதாரபூர்வமான உண்மையும் கிடையாது. சரிங்களா? அதை பற்றி வந்து கவலைப்பட தேவையில்ல. வேற்றுமை என்னென்னா, எந்த இடன்றது தான், உடலுறு வச்சுக்கிட்டாலும் சரி கையடித்தாலும் சரி. என்ன வேற்றுமைனா, உடலுறு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா கருக்குழாய் உள்ளே நம்மளுடைய விந்தணுக்கள் போவோம். உடலுறு வைக்கல கையடிச்சுன்னா போர் வைக்கலையோ இல்லை பாத்ரூம்குள்ளேயோ போவோம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எந்த விதமான இதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் வந்து அதே ஃபீல் தான் இருக்கும்போது காலப்போக்கில் அது வந்து மாற்ற முடியும். அதுதான் முக்கியமான விஷயம். ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நான் அடிக்கடி சொல்கிறது தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே. ப்ளூ ஃபிலிம் பார்க்காதீங்க. கையடிக்க போகிறீங்க அப்படின்னா பிட்டு படம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் நமக்கு பிடிச்ச பெண்களையும் நம்ம பார்ப்போம். ரொம்ப அழகான பெண்களாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ அழகாக இருக்கா இவையா இந்த தொழிலுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அழகாக இருக்கிறனால தான் இந்த தொழிலுக்கே வந்திருக்காங்கன்றதான் உண்மை. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கக்குள்ள என்னென்னாக்கா, அந்த அழகான பெண்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு ஃபிசிக்கலாக ஒரு பொண்ணை வந்து நேரில் பார்க்கலாம், நமக்கு அந்த உணர்ச்சி வந்து ஏற்படாது. அதுமாரி சில பேருக்கு வந்து மாம்பழம் பெருசாக இருந்தால் பிடிக்கும். எந்த கூட்டம் எந்த இந்த இடத்துல இருந்தாலும் சரி டபார்னு பார்ப்பாங்க, மாம்பழம் எங்கே இருக்குது எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போனே வச்சிங்களேன், எதுக்கு சுற்றி வளைச்சி பேசிக்கிட்டு என்ன. ஸோ இந்த மாதிரி இருக்கக்குள்ளே அந்த மாதிரி பெண்களை பார்த்து நம்ம சுயன்பம் பண்ணக்குள்ளே ஃபிசிக்கலாக வந்து நம்ம முன்னாடி ஒரு பொண்ணு வருது அப்படின்றப்ப அவங்கள பார்த்தோன்னே நமக்கு எரெக்ஷன் இல்லாமல் போயிடும், போதுமான அளவுக்கு எரெக்ஷன் இல்லாமல் போயிடும், இல்லைன்னா தொலைன்னு ஆயிரும், இல்லை மூடே இல்லாமல் போயிடும். ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா, அர்ஜெண்ட்டாக பண்ணுறது, வேக வேகமாக ஸ்கூலுக்கு போகிறோம் இல்லை காலேஜுக்கு போகிறோம், உடனே இப்போ அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு நம்ம அந்த மூட்லேயே இருக்கும்போது திடீர்னு தோணும் அப்படியே அடிச்சுட்டு போயிடலாம், இல்லை ஆஃபீஸ் போகிறோம் டக்குன்னு அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஆகக்குள்ள என்னன்னா, காலப்போக்கில் வந்து இந்த துரித ஸ்கலிதம்னு சொல்லுவாங்க, சீக்கிரமாக விந்து வெளிப்படுறது, சீக்கிரம் சீக்கிரமாக அடிச்சுட்டு போய் இப்பயே முடிச்சிடுவோம், 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம், 2 நிமிஷத்தில் முடிச்சிடலாம் அடிக்கிறதுனால அந்த பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகிடும். தொடர்ச்சியான சுயன்பம் பண்ணக்குள்ள என்ன ஆகும்னா, மூளைக்கும் ஆணுறுப்புக்கும் இடையில ஒரு ஜாயிண்ட் வந்து உருவாகி, ஸோ இந்த நேரத்தில் வந்து முடித்தா போதும், இவ்வளோ நேரத்தில் சீக்கிரமாக வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடும். கல்யாணத்துக்கு அப்புறமும் அதே இது கண்டினியூ ஆகும். அதனால தான் சில பேருக்கு வச்சவனே உழுது பார்த்தவனே உழுது அந்த மாதிரி. ஓகேங்களா? அடுத்த விஷயம் என்னன்னாக்கா, ரொம்ப அழுத்தி கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக அடிப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரெஷர் அழுத்தி அழுத்தி ஆணவர் பிடிச்சி நசுக்கி நசுக்கி கையடிப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கழுத்தை இறுக்கிட்டு கையடிப்பாங்க, மூச்சை வந்து அடக்கிட்டு கை, ஏன்னா அது வந்து இன்பங்களை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரி பண்ணக்குள்ள என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, அந்த இன்பத்திலே உயிர் பிரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. அதுமாதிரி அழுத்தி பிடிக்கக்குள்ள என்ன ஆகுனா, நரம்புகள் வந்து தேய்மானம் அடைய ஆரம்பிச்சிடும், தோல் வந்து முரடு கட்டிக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக நமக்கு குடிக்கக்கூடிய இன்பத்தை வந்து ஆணுறுப்பு கொடுக்காது. பெண்கள்கிட்ட உடலுறு வச்சுக்கிட்டால் அந்த உடலுறு திருப்தி இல்லாமல் போயிடும். சரிங்களா? அதனால் ஏதாவது லூப்ரிகேஷன் ஜெல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா அடிக்காமல் இருக்கிறது அதை விட நல்லது. ஓகேங்களா? அடுத்த விஷயம்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சுயம்பம் பண்ணிட்டுமே அப்பயோ நமக்கு எதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த பெண்களும் பயப்படுறது கிடையாது. பெண்கள் சுயம்பம் பண்ணாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆண்கள் செய்கிற அளவுக்கே பெண்களும் செய்யலைனாலும் 90% ஆண்கள் பண்ணுற இடத்துல 50% பெண்களாவது சுயம்பம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, கல்யாணத்துக்கு அப்புறமும் கல்யாணத்துக்கு முன்னாடியும். ஸோ அதனால் அவங்க வந்து எந்த விதமான பயமும் பயப்படலை. எனக்கு குழந்தை பேருக்கு அம்பயிரும்,
எனக்கு முடி கொட்டிடும், எனக்கு கண்ணு தெரியாமல் போயிடும், இல்லை வந்து வழுக்க விழுந்துடும் அப்படின்னாலும் அவங்க பயப்படல. காரணம் என்னென்னா, நமக்கு பண்ணக்கூடிய அந்த வியாபார யுக்தி தான், வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் காரணமாக சொல்லி நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த பயமே வந்து நமக்கு ஒரு நோயாக மாறி போயிடும், சரிங்களா? அதேமாரி தொடர்ச்சியான சுயன்பம் பண்ணக்குள்ளே நான் சொன்ன மாதிரி இந்த டைமிங் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் முதல் வாட்டி உடல் ஒரு வச்சுக்குள்ளே என்னென்னா, ஒரு பார்க்காத விஷயத்தை திடீர்னு பார்க்கலோ ஒரு பதட்டத்தில் ஒளிவிடும். அது வந்து பயமாக வந்து நீங்கள் பயம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்க தேவை கிடையாது. அது வந்து நார்மலான முறையில் நீங்கள் வந்து அணுகலாம். இது எல்லாத்துக்கும் நடக்கக்கூடிய விஷயந்தான். சரி, எப்படி வந்து இந்த துரித ஸ்கலிதத்தை மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வாரம் நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஸோ நம்ம ஒரு ஜெல் ஒன்று கொடுத்துட்ருக்கோம், நீங்கள் அதை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து எண்ணெயை மட்டும் வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, ஆயில் போட்டு சுயன்பம் பண்ணுங்கள். விந்தவர்கள் நிறுத்துங்க, நிறுத்திட்டு அஞ்சு எண்ணுங்க, திருப்பி வந்து சுயன்பம் பண்ணுங்கள், விந்தவர்கள் நிறுத்துங்க, மறுபடியும் அஞ்சு எண்ணுங்க, புரியுதுங்களா? அஞ்சு எண்ணிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி கேப் விட்டு பண்ணக்குள்ளே உங்களுக்கு டைம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் வந்து விந்து வெளியேற்றுறது அப்படின்றது முக்கியம் கிடையாது, அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. நம்ம ப்ராக்டிஸாக பண்ணக்குள்ள நீங்கள் மாட்டை வெளித்தனமாக அடித்து வெளியேற்றிடக்கூடாது, வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லிட்டு. நீங்கள் அது நம்ம இப்போ நம்மளுடைய நோக்கம் என்னென்னா, டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, அவ்வளோதான். அந்த அதுக்கான ப்ராக்டிஸ் தான் இது, ஓகேவா? ஸோ உயிர் நீரை வெளியேற்றுறதும் இன்பமும் வேறு வேறு. நீங்கள் அந்த விந்து வரப்போ நிறுத்துறீங்க தெரியுமா, அப்பயே வந்து உங்களுக்கு உச்சகட்டம் இன்பம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை பிரித்து பார்க்கணும். இன்பம் கிடைக்கிற அந்த தருணம் வேறு, உயிர் நீர் வெளியேறது வேறு அப்படின்றத பிரிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. விந்து வரப்போகுது அப்படின்றப்ப நிறுத்துகிற அளவுக்கு நமக்கு திறமை இருந்தாலே, மன கட்டுப்பாடு இருந்தாலே, உங்களால் ஈஸியாக வந்து அதுலேருந்து வெளியில் கொண்டு வந்துடலாம். இது வந்து நிறைய ஞானிகள் வந்து பண்ண ப்ராக்டிஸ் இது. நான் லாஸ்ட் டைம் வந்து சீன அரசர்கள் பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டு பாருங்கள், அதில் கூட நான் இதை பற்றி தான் சொல்லியிருப்பேன். என்னென்னா, இது ஒரு சூப்பரான ஒரு மெத்தடு, வேறு ஒன்றும் இல்லை. எதனாலன்னா, சுயன்பத்துலேயும் உடல் உறவுலையும் தான் பயங்கரமான ஒரு ஒரு திருப்தி இருக்குது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி, அவங்க அடுத்த கட்டத்தில் வாழ்வாதாரத்துலேயும் இல்லை வந்து உடல் ரீதியாகவும் முன்னேறதுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் உடலுக்கு தேவையான எல்லா உச்சபட்ச உச்சகட்டத்தையும் தரக்கூடியதான் இந்த உடல் உறவு. இதில் வந்து நம்ம எந்த விதமான தங்கு எப்படின்னா, தோய்மானமும் இல்லாமல், தோய்வுகளும் இல்லாமல் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? அதனால் வந்து எதாவது விதமான கவலையை நீங்கள் படாதீங்க. ஸோ சுயன்பத்தை நிறுத்திங்க அப்படின்னா இன்னும் சிறந்தது. சுயன்பம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. சுயன்பம் பண்ணு தொஞ்சம் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுங்கள் வீட்டில் சொல்லி, அவ்வளோதான், வேறு வந்து விதமான ஆப்ஷன் கிடையாது, சரிங்களா? நம்மளோட சேனலில் வர வீடியோலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா அனுப்பிச்சுக்கொடுங்க. ஸோ நிறைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட் தேவைப்படுது, முடி கொட்டுறதுக்கு இல்லை ஃபேஷியல் க்ரீமு, எண்ணெய் ஹேர் ஆயிலு, சாரி எண்ணெய் ஹேர் ஆயில் ரெண்டு ஒன்றா, ஷாம்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட்னிங் க்ரீமு, பிரஸ்ட்டு, மார்பத்து தொங்குறத வந்து சரி பண்ணுறது, டைம் இன்க்ரீஸ் பண்ணுறது, விரைப்புத்தன்மை அதிகப்படுத்துறது. ஸோ எதுக்கு தேவைனாலும் நம்மள்ட்ட இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.